விகடன் டிவியின் வீடியோக்களை உடனே பார்க்க உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்ல கிளிக் பண்ணுங்க. லவ் நம்ம எல்லாருக்குள்ளயும் இருக்க ஒரு விஷயம் இல்லையா? லவ் எப்பவுமே காய்ந்து போகாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஆதி காட்டுல இருந்து ஒரு சின்ன நீரூற்றா தொடங்கி அதுக்கப்புறம் ஒரு ஆறா மாறி நதியா கடல்ல போய் கலக்குற இந்த பெரிய ப்ராசஸ், இது வந்து காலங்காலமா நடந்துட்டு இருக்க ஒரு விஷயம். ஒரு சீனரியில ஒரு ஆறை பார்த்தாலே நம்ம அதை வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். பட் நேர்ல இதை பாக்குறப்போ ஒரு மனுஷனா இருந்தா அதை லவ் பண்ணாம இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லலாம். ஆனா நீங்க லவ் பண்ணிட்டு இருக்க, நீங்க டெய்லி கண்ணில் பார்த்து பார்த்து வளர்ந்த ஒரு ஆறு மேல கதிர்வீச்சு ஏற்பட்டு அது பாதிக்கப்பட்டுருச்சு, அந்த ஆறே செத்து போச்சு அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்களால அதை வெறுக்க முடியுமா? விலகி அதுக்கிட்ட இருந்து ஓட முடியுமா? அதை தொடாம தான் போயிருவீங்களா? இல்ல நீ எனக்கு எப்பவுமே ரொம்ப பிடிச்சவா தான், நான் உன்ன லவ் பண்றேன், உன் மேல கதிர்வீச்சு பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்ல, நான் உன்னை கட்டி பிடிச்சிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட தானே போவோம். அப்படிப்பட்ட ஒரு நெகிழ்ச்சியான கதையை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம்னு தெரியல, பட் லூட்மில்லாவால அவனோட பாய் ஃப்ரெண்டை விட்டு நகர்ந்து வரவே முடியல. ஆமா, லூட்மில்லா அப்படிங்கிற பெண்ணோட பாய் ஃப்ரெண்ட் தான் பாய்ஸா. அவனுக்கு கதிர்வீச்சு பாதிப்பு ஏற்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாம அவன் கிட்ட போனாலே எல்லாருமே கதிர்வீச்ச பீச்சி அடிக்கிறான் அப்படின்னு ஊரே அவனை பார்த்து பயந்து ஒதுங்கி இருந்தாங்க. எல்லாருமே எச்சரிச்சுக்கிட்டே இருந்தாங்க, நீ அவனை மேல கதிர்வீச்சால பாதிக்கப்பட்டு சாக போறியா, அவன் கிட்ட போவாத, நீ லவ் பண்ற எல்லாம் ஓகே, அவனை விட்டு கொஞ்சம் விலகே இரு அப்படின்னு எவ்வளவு எடுத்து சொல்லியும் இல்ல, அவன் தான் என்னோட பாய் ஃப்ரெண்ட், நான் அவனைதான் கட்டி பிடிச்சிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸாவ காதலிக்கிறத நிறுத்தவே இல்லை லூட்மில்லா. கிட்டத்தட்ட 1600 ரோட்ஜன் அணு கதிர்வீச்சு அவன் மேல இருந்தது. 400 அப்படிங்கறதே ரொம்ப அதிகமான அமௌண்ட் தான். ஆனா அப்பேற்பட்ட கதிர்வீச்சு அவன் மேல இருந்தும் கிட்ட போனாலே நம்மளுக்கும் மரணம், அவனை கட்டிப்பிடிக்கிறது மரணத்தை கட்டிப்பிடிக்கிற மாதிரி அப்படின்னு தெரிஞ்சும் லூட்மில்லா வாய்ஸாவை விட்டு விலகவே இல்லை. அதாவது செர்னோபியா அப்படிங்கிற ஊர்ல அங்க இருக்கிற மிருகங்கள், ஆடு மாடு மான் மரம் செடி கொடி, அங்க இருக்கிற உருளைக்கிழங்கு, அவங்க வளர்த்த பூனைக்குட்டி, எல்லாத்து மேலையும் கதிர்வீச்சோட பாதிப்பு அதிகபட்சமா எவ்வளவு இருக்க முடியுமோ அவ்வளவு இருந்துச்சு. ஆனாலும் செர்னோபியால இருக்க மக்கள் ஒருத்தவங்க கூட அந்த இடத்த விட்டு விலகி வெளில போகவே இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் எல்லாமே கதிர்வீச்சு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா கூட, இது என்னோட வீடு, இது என்னோட பூனைக்குட்டி, இது என்னோட இடம், நான் இங்கேயே இருக்க விரும்புறேன், இங்கேயே சாக விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆமா, ஒரு பறவைக்கு அதோட கூடு தானே அதோட வீடு, அதை விட்டு தள்ளிப்போ அங்க உனக்கு பாதிப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கு புரிஞ்சாலும் புரியலனாலும் அந்த இடத்த விட்டு போறதுக்கு அதுக்கு மனசே இருக்காது. உலகமே இந்த விஷயத்த அதிர்ச்சியாகி திருப்பி பார்த்தாங்க. ஒரு அமைதியான அழகான ஊர் எப்படி ஒரு கதிர்வீச்சு நகரமா இல்ல ஒரு அணுலையா மாறுச்சு அப்படிங்கறத எல்லாருமே தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சாங்க. செர்னோபியால எல்லாமே இருந்துச்சு. ஏன் எல்லாருமே இருந்தாங்க, பொறியாளர் இருந்தாரு, மருத்துவர் இருந்தாரு, எலக்ட்ரீஷியன் இருந்தாரு, ஃபார்மர் இருந்தாரு, இப்படி எல்லாருமே ஒரு ஒரு அடையாளத்தோட இருந்தவங்க. ஆனா எல்லாருமே ஒன்னா செர்னோபியாக்காரர்கள் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க. அதுக்கு காரணம் எல்லாருக்குமே ஒரு ஒற்றுமை இருந்தது, எல்லாருக்குமே அணு கதிர்வீச்சு பாதிப்பு ஏற்பட்டிருந்துச்சு. அறிவியல் எவ்வளவு முன்னேறி போயிருச்சு, அணுவை எப்படிலாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஆனா இப்பயே பயமுறுத்துறீங்க அப்படின்னு கேக்குறீங்களா? எல்லாமே கரெக்ட் தான், ஆனா பயப்பட வேண்டிய ஒரு நிலைமை இருக்கிறதுனாலதான் இதை பத்தி பேசிட்டு இருக்கோம். யாரையும் பயமுறுத்தணும், ஒரு பீதிக்குள்ளாக்கணும், எல்லாருமே வந்து அணுக்கு எதிராக திருப்பணும் அப்படிங்கறதுனால நான் அப்படி பேசல. நானும் இது மாதிரிலாம் பேசுறதுக்கு பெரிய போராளி எல்லாம் இல்ல. ஆனா ஒரு ஆப்டான பர்சன் இதை பத்தி அடிக்கடி வந்து விளக்குறாரு, தன்னோட கட்டுரையில குறிப்பிட்டுட்டே இருக்காரு. யார் அவர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அணுசக்தி ஒழுங்காற்று முன்னாள் தலைவர் கோபாலகிருஷ்ணன் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் தான் இதை பத்தி வந்து சொல்றாரு. அவர் அடிக்கடி குறிப்பிடுற ரெண்டு விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கூடங்குளம் அணுமின் நிலையத்துல வந்து இந்த கேபிள் அமைக்கிற பணியெல்லாம் ஃபுல்லா முடிஞ்சிருச்சு, அந்த கேபிள் சிஸ்டம்லாம் ஃபுல்லா பண்ணி முடிச்சிருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் அதுல வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்துட்டே இருக்கு, அது வந்து சரியா அமைக்கப்படலை, அதுக்கான டைம் எடுத்துக்கல அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு ஒரு பிரச்சனைனா, மின்காந்த இடையீடு அடிக்கடி நடந்துட்டு இருக்கிறதுனால எப்ப வேணா அங்க ஒரு பெரிய மிஸ்டேக் நடக்கலாம், அது அந்த அணு உலைக்கு மட்டும் இல்லாம சுத்தி இருக்க ஊரு அதையும் தாண்டி இருக்க நிறைய விஷயங்களுக்கு இயற்கைக்கே பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கறதுதான் ஒரு அடிக்கடி வந்து முன் வச்சுட்டே இருக்க ஒரு வாதம். அண்ட் இந்தியன் அண்ட் ரஷ்யன் பீப்புள்லாம் சேர்ந்து உருவாக்கியிருக்க இந்த திட்டத்தில் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் ரஷ்யன் ஸ்டாண்டர்ட்ஸ் எப்படி எடுத்துக்கிட்டாலும் ஒரு நல்ல குவாலிட்டியோட இல்லவே இல்லை அப்படிங்கிறத புட்டு புட்டு வச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் என்ன ஒரு பெரிய போராளியா, ஒரு சயின்டிஸ்டா, ஒரு உண்மையை தானே அவரும் சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயங்கள்லாம் இன்னும் சரி பண்ணுறதுக்கு முன்னாடியே 3வது 4வது அலகுகளை அமைக்கிற பணியை தொடங்கி அதை முடிக்கிறதுக்கான வேலைகளை பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் இதுக்கு எதிராக பேசுகிற மாதிரி ஒரு மனநிலையை நம்ம எப்பவுமே வந்து வச்சுக்கூடாது. மின்சாரம் தேவைதான், அணு ஆற்றல் தேவைதான், முன்னேற்றம் தேவைதான், விஞ்ஞானம் வளரும் தான், ஆனா வாழ்ற மக்களுக்கு பயன்படுறதுக்கு தானே இந்த விஷயங்கள்லாம் இருக்கு. வாழ்ற மக்கள் ஒரு மன நிம்மதியே இல்லாம இருந்தாங்கன்னா இவ்வளவு பெரிய வளர்ச்சிகள்லாம் வந்தும் வீண் தானே. இந்திய அரசியல் அமைப்போட 48வது பிரிவு என்ன சொல்லுது தெரியுமா? இந்திய அரசு சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும், மேம்படுத்தணும், உயிரினங்களை பாதுகாக்கணும், காடுகளை வந்து அழியாம பாதுகாக்கணும் அப்படிங்கறத. பட் காவடியில பண்ணிட்டு இருக்காங்க, நாடு என்ன அப்படியே போய்கிட்டு இருக்கு. செர்னோபியல ஒருத்தர் வந்து ஒரு விஷயத்த அடிக்கடி சொல்லி ரொம்ப ஃபேமஸான விஷயமா மாறிடுச்சான், நம்ம எல்லாருமே பேசும் பூமி அப்படின்னு சொல்லுவாராம். ஏன்னா பூமியில விளையிறது, பூமியில நடக்கிறது எல்லாத்தையும் தானே நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஸோ நம்மளும் பூமியோட ஒரு பார்ட்டு தானே, நம்ம எல்லாருமே பேசுற பூமி தான். அந்த பேசும் பூமி சொன்ன இன்னொரு ஒரு விஷயமும் நம்ம எல்லாருமே ஹர்ட் பண்ற விதமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம்.
இங்க இருக்கிற மிருகங்கள் வாழ்ற விஷயத்த எல்லாத்தையுமே நான் வந்து நடக்கும் சாம்பலா தான் பாத்துட்டு இருக்கேன் அப்படின்னு மனசு நொந்து போய் சொன்னாரு. அங்க இருக்க மனிதர்களும் நடக்கும் வாழும் சாம்பலா தான் இருக்காங்க. ஏன் உலகத்துல இருக்க எல்லா மனிதர்களும் இப்ப இருக்க காலகட்டத்துக்கு நடக்கும் சாம்பலா தான் மாறிட்டோம் அப்படின்னு சொல்லலாம். பழைய தவறுகள்ல இருந்து திருந்தி திருத்தி மனித வாழ்வை எப்படிலாம் மேம்போக்கா மாத்தணும், ஆனா ஒரு பாதிப்பு இல்லாம மாத்தணும் அப்படிங்கறதுதான் இந்த விஷயத்துல இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய கத்துக்க வேண்டிய ஒரு பாடம். தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பாக்குறதுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துடாதீங்க விகரன் டிவிக்கு. நன்றி.